நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து அவினாசி டு அன்னூர் இடத்துல கருவலூர் அப்படின்னு ஒரு நல்ல அருமையான ஒரு ஊர் இருக்கும். அந்த ஹைவேஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான ஒரு ரெண்டு சைட் வந்திருக்கு, ஒரு 15 சென்ஸ் அண்ட் ஒரு 26 சென்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவினாசியிலிருந்து ஊட்டி போகிற ஹைவே. இந்த ஹைவேலேருந்து இப்போ பார்க்க போகிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பாளையம், கருமத்தம்பட்டி, அப்புறம் ப்ளஸ் நம்ம கீரணத்தம், சரவணப்பட்டி அந்த ஏரியாவுக்கு போகிற ரோடு, அதான் மெயின் ஹைவே. ஒரு வண்டி போச்சு இல்லைங்களா, அந்த ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஃபென்சிங் தாண்டி அந்த டேர்னிங்கில் தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் டு அவினாசி ரோட்டிலேருந்து வெறும் ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ரெண்டு சைட்டுங்க, ஒன்று வந்து 15 சென்ஸு கிழக்கு பார்த்த மாதிரி, 26 சென்ஸு வடக்கு பார்த்த மாதிரி. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி போடுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குடோன் கட்டுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், ஈவன் வந்து அன்னூர் டு அவினாசி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஹைவே இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு, அந்த ரோட்டு மேலே நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பே வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் ரோட்டு மேலே ஒரு 10 சென்ட்ல வாங்குறது இன்றைக்கி நடக்காத காரியம். ஸோ அங்கே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குடோன் உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை இருக்கணும், சும்மா அதுக்குன்னு அது ஒரு 6 கிலோமீட்டர்லாம் போகக்கூடாது. ஸோ இந்த நான் மெயின் ரோடு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த காமிச்ச லொக்கேஷன்லேருந்து ஒரு குடோன் கட்டுறதுக்கு இல்லை ரெண்டல் பர்பஸ்க்கு இன்றைக்கி வந்து அந்த இடத்த வாங்கி வச்சுட்டு விட்டுறணும். ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் ஏதாவது ஒரு சின்ன இடமோ, உங்களுக்கு ஈவன் வந்து மெயின் ரோட்டில் வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு ஒரு 10க்கு 10 ரூம், 10க்கு 20 இல்லை 20க்கு 10 ரூம் இருந்தால் போதும். அதில் வந்து நீங்கள் ஈவன் வந்து மரச்சக்கு எண்ணெயோ அல்லது வந்து சிமெண்ட் கடையோ, சிமெண்ட் கடை வந்து உங்களுக்கு ஷோகேஸ்க்கு ஒரு 10 மூட்டை இருந்தால் போதும், 10 மூட்டை 10 டைல்ஸு 10 கிரைண்ட் கல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து நியர்பை ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மெயின் ரோடு மேலே ரேட்டு காஸ்ட்லிங்க செண்டு வந்து 10 லட்சரூபா வரும். ஸோ இந்த இடத்துல செண்டு வந்து 2.5 லட்சம் 2,30,000 ரூபா தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஹைவேஸில் 10 லட்சரூபா விற்கிற இடத்துலேருந்து வெறும் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு செண்டு 2.5 லட்சரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். நீங்கள் இதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் நீங்கள் பண்ணி தான் வந்துட்டு விவசாயம் பண்ணணும், ஒரு 15 சென்ட் இடத்துல ஒரு 5 சென்ட்ல வீட்டை கட்டிட்டு ஒரு சும்மா வீட்டுக்கு தேவையான மாடி தோட்டத்துக்கு போதில் கீழே காய்கறி வச்சு வளர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. சுற்றி வர நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா, சுற்றியுமே வாழை வெண்டை, வெண்டைக்காய் ரொம்ப அதிகமாக நான் பார்த்தேன், வாழை நிறையா போட்டிருக்காங்க, வாழையும் வெண்டை இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில், அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க, நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா, நல்ல மெயின் ஹைவேஸ்க்கு பக்கமாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஈவன் இந்த ஏரியாவில் இப்போ கரண்டாக டிடிசிபி அப்ரூவ் செய்யிட்டு செண்டு 5 லட்சரூபா 6 லட்சரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி கிடையாது, பட் பஞ்சாயத்து அப்ரூவ்டில் சைட் போட்டு வச்சுருக்காங்க, இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தாராளமாக. 26 சென்ஸுங்கிற ஒரு சைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபார்ம் சைட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அருமையான இடம். அந்த 26 சென்ட் இடம் வாங்குறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மேலே வந்து ஒரு சின்ன டவர் லைன் கிராஸ் ஆகும், அந்த 26 சென்டில் கிட்டத்தட்ட அளவுகள் பார்த்திங்கன்னா 40-30 சென்ட் பக்கம் இருக்கும் நினைக்கிறேன், 35-40 சென்ட்டுக்கு மேலே இருக்கும். நீங்கள் வந்து அந்த லைன் கிராஸ் ஆகிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணக்கு வேண்டாம், உங்களுக்கு 26 சென்ஸு டவர் இல்லாமல் பிளைனாக எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 26 சென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கேஷ் கொடுத்தா போதும், 26 சென்ட் இடம். ஆனால் அளவு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 35 சென்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், 35 சென்ட்டுக்கு மேலே வரும். ஸோ நல்ல அருமையான இடம், நீங்கள் வந்து குடோன் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஏரியாவில் செண்டு வந்து ஒரு 4-5 லட்சரூபா விற்கிற இடத்துல செண்டு வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு 2.5 லட்சரூபாய்க்கு கிடைக்கும். அதேமாதிரி அன்னூர் அவினாசி ரோட்டில் செண்டு 10 லட்சரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு, அந்த இடத்துலேருந்து வெறும் ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மேப்பு, எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டர்டே சண்டே இந்த வீக் வந்து சண்டே மட்டும் மேட்ச் இருக்கிறனால கொஞ்சம் பார்க்க காமிக்க முடியாது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு, ஓகே ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் ஃப்ரீயாக தான் இருப்பேன், போய் சைட் பார்க்குறேன் விசிட் பண்ணுறேன்னா பண்ணலாம். சண்டே அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக நான் வந்து நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஸோ சண்டே மட்டும் விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் மண்டேலேருந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க்குக்கு திரும்ப ரிட்டர் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கூப்பிடுங்க. கண்டிப்பாக அன்னூர் அவினாசி ரோட்டில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக எங்கேயுமே வாங்க முடியவே முடியாது, ஷூர் சட்டாக சொல்கிறேன், ரொம்ப அருமையான இடம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக வாங்கி போடுங்க. வேறு ஏதாவது தகவல்கள் வேணால் கூப்பிடுங்க, கண்டிப்பாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஏதாவது டவுட்னா மேல் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நம்ம நன்றி. இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை ஃபைனலில் தோக்கடிச்சு 3வது முறையாக வேர்ல்டு கப் வாங்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.